சேலத்தில் அரசு பேருந்துகள் அனைத்தும் வழக்கம் போல இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சேலத்தில் அரசு பேருந்துகள் அனைத்தும் வழக்கம் போல இயக்கப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விருங்கோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மோகன். மோகன், சேலத்தில் எந்த மாதிரியான நிலவரம் இருக்கிறது? ஏன்னா அதிகாரிகள் வழக்கம் போல அரசு பேருந்துகள் இயங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. வழக்கமாக அங்கு எவ்வளவு பேருந்துகள் வரும், இப்போ எவ்வளவு பேருந்துகள் வருது? விவரம். கார்த்திகா, போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தொடங்கி இருக்கக்கூடிய வேலை நிறுத்தத்தின் முதல் நாள் சேலத்துல எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது தொழிற்சங்கத்தினர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கு. அதாவது எப்பவுமே தொழிற்சங்கத்தினர் மேற்கொள்ளக்கூடிய இந்த போராட்டம் அப்படிங்கிறது முதல் நாளில் இது போன்ற பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த வேலை நிறுத்தம் தொடரும் பட்சத்தில் தான் ஏற்கனவே தற்பொழுது 50 விழுக்காடு பணியாளர்களை கொண்டு இயக்கப்படும் பொழுது இந்த பணியாளர்களின் பணிச்சுமை என்பது அதிகரிக்கும். அப்போது ஒரு நாட்கள் இந்த வேலை நிறுத்தம் தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சேலம் கோட்டை போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. அதாவது கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1900 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மண்டலம் என்று எடுத்துக்கொண்டால் சேலம் மண்டலம், தருமபுரி மண்டலம் என 2 மண்டலங்கள். சேலம் மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் 1063 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக 5500 மேற்பட்ட பணியாளர்கள் இருக்காங்க. தற்பொழுது அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியு தொழிற்சங்கம் தவிர தோமுசா மற்றும் ஐஎன்டியூசி போன்ற தொழிற்சங்கங்கள் வந்து அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் பணிக்கு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால அவர்களை வைத்து பேருந்துகளை இயக்கி வருவதாக போக்குவரத்து கழக நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் தொழிற்சங்கத்தினர் சொல்லியிருக்கக்கூடிய மற்றொரு குற்றச்சாட்டு, வெளிநபர்களை, அதாவது போக்குவரத்து துறைக்கு சம்பந்தமில்லாத வெளிநபர்களை வைத்தும் பேருந்துகள் இயக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க. அதை முற்றிலுமாக போக்குவரத்து கழகம் மறுத்துள்ளது. இதுவரைக்கும் அதுபோன்ற ஒரு நிலை ஏற்படவில்லை. எனவே தற்போது வந்திருக்கக்கூடிய போக்குவரத்து துறையை சார்ந்த ஓட்டுநர்களை வைத்துதான் தற்போது வரைக்கும் அனைத்து பேருந்துகளும், 100% பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. நாம் பார்க்கிறோம், அதாவது புறநகர் பேருந்து நிலையம், மாநகர பேருந்து நிலையம் என 2 பேருந்து நிலையங்கள் சேலத்தில் இருக்கு. 2 பேருந்து நிலையங்களுமே பயணிகள் வரத்து அப்படிங்கிறது இன்று குறைவாக இருந்த போதிலும் கூட பேருந்துகள் வந்து வழக்கம் போல இயங்கி வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடியுது. அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் இருப்பதற்காக இந்த போராட்டத்தை ஒட்டி பணிமனைகள், மொத்தமாக சேலம் மாவட்டத்தில் வந்து 17 பணிமனைகள் இருக்கு. அந்த 17 பணிமனைகளுக்கு முன்பாகவும் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முக்கிய பேருந்து நிலையங்களையும் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த போக்குவரத்து தொழிற்சங்கத்தோட போராட்டம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரிய அளவுக்கு தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்தல அப்படின்னாலும் கூட இன்று காலை மெய்யனூரில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழக பணிமனை முன்பாக அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர், சிஐடியு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதுவும் அமைதியான முறையில தான் நடந்திருக்கு. தங்களுக்கு அரசு ஏமாற்றுவதை அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக நெற்றியில் நாமமிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினரை பொறுத்த வரைக்கும் இங்க பணிக்கு வந்திருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாமல் தொடர்ச்சியாக அவர்களது ஆதரவை மட்டும்தான் கேட்டு வராங்க. இந்த ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் இந்த உரிமை பிரச்சனைக்கு தங்களுடைய ஆதரவு வேணும் அப்படின்னா தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு இருக்காங்க. தற்பொழுது வரைக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் கூட வரக்கூடிய பொங்கல், அந்த அது வரைக்கும் வந்து பொங்கல் பண்டிகை வரைக்கும் இந்த போராட்டம் நீடிச்சா நிச்சயமாக அப்போது வெளி ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா சேலங்கிறது ஒரு முக்கிய மையப்பகுதி. இங்கிருந்து சென்னை, விழுப்புரம், அதே போல திருச்சி, கோயம்புத்தூர், அண்டை மாநிலமான பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய காரணத்தினால ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதற்குள்ளாக அரசு ஒரு தீர்வை காண முன்வர வேண்டும் அப்படின்னு தான் இவங்க தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகா, கண்டிப்பாக மோகன்ராஜ், தற்போது வரைக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னா கூட அடுத்து வரக்கூடிய பொங்கல் சீசன்ல இந்த மாதிரியான பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கறத நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கிறதாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மோகன்.